ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷீஷாவ சில ஆளுங்க வந்துட்டு அங்கே கட்டி தூக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் கெஞ்சிட்டு ப்ளீஸ் என்னை வந்துட்டு எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பட் ஹீரோயின் அவங்க அங்கே தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்கா ஆனால் பாதையில் அங்கே விழுந்ததுமே அந்த ஆளுங்க வந்துட்டு அவளை அங்கே தூக்கிட்டு போக ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோங்க ஷெங் வந்துடுறான் அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவன் காப்பாற்றிட்டுருக்கான் நீ என்ன நல்லாதுன்னு இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அங்கே அவனை யாரோ வந்து ஹோர்ட் பண்ண வந்ததுமே நம்ம ஹீரோயினோட கண்ணெலாம் அங்கே ரெட்டாக மாறினதும் அவர் ரொம்ப அங்கே பவர்ஃபுல்லாக மாறிடுறா மேமா அந்த போர்ஷனை போய் அங்கே வந்து அடிச்சு துரத்துனதுமே நம்ம ஹீரோ நான் வந்துட்டு உன்னை அப்பாவே நினச்சனே நீ பயங்கரமான ஆள் தான் வேணுனே தான் வந்துட்டு இப்படி நடிச்சிட்டு இருக்கேன் நான் வந்து காப்பாற்றுவோன்றதுக்காகனு சொல்லி கேட்குறான் பட் ஹீரோயினுக்கு அப்படியே அங்கே மயக்கமாயிருது நம்ம ஹீரோயினை அவன் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்துட்டு அவனுமே கிளம்பிடுறான் அப்போ ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கறா என்னன்னா அவங்க வளர்த்த வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே பிடிச்சி தள்ளியிருக்காங்க இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்புமே கிடையாது நான் வந்து உன்னை சேல்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீ வந்து என்னை பெற்றவங்களாக இருக்காமல் இருக்கலாம் பார்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் என்னை வளர்த்துருக்கீங்கல்ல என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொன்னதும் உன்னை பெற்றவங்களே உன்னை தூக்கி தெருவில் போட்டாங்க நான் ஏன் வந்துட்டு உண்மையில பாசம் காமிக்கணும்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க ஸோ நம்ம இப்போ ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டலில் முழிப்பு வந்ததுமே அவங்க ரொம்ப அவளோட நிலைமை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா அவங்க நர்ஸ் இன்னும் டூ டேஸில் உங்களை வந்து டிஜார்ஜ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் திரும்ப என்னோட ஸ்டெப் அந்த தட்டை போய் நான் மாட்டிக்க கூடாது ஸோ வந்துட்டு நான் எங்கேயாச்சும் வந்து சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா ஸோ வந்துட்டு அப்போ அங்கே ஜியான் ஃபேமிலிக்கு மெய் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கத கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டில் போய் அங்கே மெய்டாக வந்துட்டு புக்காக சேர்ந்து உள்ளே வந்துட்டு ஒரு அங்கே பர்சன் வந்துட்டு என் பொண்ணை சின்ன வயசுல தான் காணோன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே கவலைப்பட்டு தேடிச்சிருக்காரு அவர் தான் நம்ம ஹீரோயினோட அப்பாவே அங்கே ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டுமே அப்போ பார்த்தா அங்கே அந்த அடாப்டட் சைல்டு இருக்கா ஒருத்தி அவளோட நேம் வந்து சிசி இப்படியே வந்துட்டு உங்கள் பொண்ணு கிடைக்காம போயிடட்டும் அப்படின்னா தான் நான் நிம்மதியான வாழ்க்கை இங்கே வாழ முடியும் இல்லைனா எனக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா பிறகு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க இதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க மெயிடுன்னு சொல்லிட்டு ஆனால் அவளுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே சுத்தமாக பிடிக்கல ஏன்னா பார்க்கறதுக்கு ஆள் அழகாக இருக்காளேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுது அவளுக்கு நீ வந்துட்டு இங்க வந்து என்ன வந்து மோட்டிவோட வந்திருக்க வேறு ஏதாச்சும் உனக்கு ஐடியா இருக்கான்னு கேட்டதும் எனக்கு என்ன ஐடியா இருக்க போது இங்கே ஒர்க் பண்ண தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல ரொம்ப அவளை பார்த்ததுமே அவளுக்கு ஜலசக ஆரம்பிச்சிருது பிறகு நம்ம ஹீரோயினை வேணுனே இங்கே கிளாஸ் எல்லாம் உடச்சி விட்டுட்டு முதல் இதை க்ளீன் பண்ணணும்னு சொல்லும்போது அவளுமே அதே மாதிரியே பண்ணுறா பார்த்தாங்க வேணுனே அவளை போட்டு எங்க மிதித்து கையில் காயத்தை ஏற்படுத்த அப்போ அந்த சியாங் ஃபேமிலியோட பையன் வந்து அவனோட குறையுது ஜின் அவங்க சிசிக்கு வந்து பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு உனக்காக நான் வந்து நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு செட்டு போட்டு விட்டுறாங்க அவங்க வந்துட்டு கிஸ்மே பண்ணிக்கிறாங்க பிரதர் சிஸ்டர் மாதிரி இல்லை ரிலேஷன்ஷிப் போல அப்போ அங்கே அவ நான் வந்துட்டு இப்போ ஷாவ் மீட் பண்ண போகிறேன் என்னோடய பாய் ஃப்ரெண்டான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ரொம்ப கடுப்பாயிட்டிருக்கு சரி ஓகே எனக்குமே வந்துட்டு வேலை இருக்கு நீ வந்துட்டு கொஞ்சம் வேமா வந்துரு அப்படின்றத சொல்றான் பிறகு அவன் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுறான் வேறு யாரும் இல்லாத நம்ம ஹீரோ தான் நான் இப்பதான் தான் இருந்து வந்திருக்கேன் உனக்காக வந்துட்டு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான் பட் ஹீரோக்கு வந்துட்டு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு வந்துட்டு இப்போ டைம் ஆகிட்டுருக்கு நான் கிளம்பணுன்னு சொன்னதும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு நீ வந்துட்டு இன்னைக்கு பார்ட்டிக்குமே வரணும் என்னோடய சிஸ்டரோட பர்த்டேக்கு அப்படின்றத சொன்னதுமே இல்லை எனக்கு டைம்லன்னு அவன் இருக்கான் பிறகு அங்கே ஒரு மெய்டு நம்ம ஹீரோயின் மாதிரி பிரேஸ்லெட்டு ஏன் உனக்கு கொடுக்கல இது வந்துட்டு இருந்தால் தான் நம்ம இந்த வீட்டோட மெய்ட் அப்படின்றத சொன்னதுமே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு இன்னும் ஏன் கொடுக்கலையேன்னு சொல்கிறா உன்னோட ஃபேஸ் பார்க்க இந்த வீட்டோட ஓனர் மாதிரியே இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அவங்களுமே வந்துடுறாங்க நீ என்ன வந்துட்டு ஃபேஸ் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கியா இவ என்ன எனக்கு ஈக்குவலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சாங்க கோவப்பட்டு பயங்கரமாக திட்டாங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நீ வந்துட்டு ஒர்க்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி அறுவருப்பாக அவங்க வந்து பிஹேவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அங்கே பட்லரையுமே கூப்பிட்டு இதுக்கப்புறம் தேவையில்லாமல் இங்கே வந்துட்டு இவன் நுழையக்கூடாது இவ்வளோ முதல் வெளியே விட்டு தோர்த்தி விடுங்கன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா வீட்டுக்குள்ளே தான் நான் ஒர்க் பண்ணக்கூடாது நான் வந்துட்டு உனக்கு வெளியே ஒர்க் கொடுக்குறேன் நீ வந்துட்டு எங்கள் கிஃப்டை போய் வந்து டெலிவரி பண்ணிட்டு வான்னு சொன்னதும் அவ்வளோமே ஓகேன்னு சொல்கிறா ஹீரோ எவ்வளோ நேரமாக நானுமே வெயிட் பண்ணிட்டு இருக்குது எனக்கு வந்துட்டு நிறைய வேலை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன் கிளம்பும் போது கொஞ்சம் நேரம் நீ வெயிட் பண்ணு டிராஃபிக்கில் அவங்க மாற்றி இருக்கலாம் எதுக்காக நீ அவசரப்பட்டு சொல்லும்போது நான் வந்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் வேமா அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான் அப்போ நம்ம ஹீரோயின் நாங்கள் உள்ளே வந்து கதவை திறந்து வரும்போது ரெண்டு பேருமே மேலே இடிச்சு அப்போ தெரியாமல் அங்கே ஸ்லிப் ஆகி கிஸ்மே ஆயிடுது ரெண்டு பேத்துக்குமே அங்கே நடந்த எல்லா விஷயங்களுமே பழசு ஞாபகம் வந்துட்டு அங்கே வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டங்க சாரி கேட்டுட்டு வேமா அங்கே நம்ம ஜின்ட்ட போய் இந்தாங்க பாஸ் அப்படின்ற இந்த கிஃப்டை கொடுத்ததுமே நம்ம ஹீரோட்ட இந்த கிஃப்ட் தான் நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்தது அவங்க ரொம்ப கோவம் ஆகிட்டு இந்த கிஃப்டெல்லாம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி விடுறான் ஹீரோயின் அவங்களுக்கு காமன்சேஷன் பண்ணிடுறேன் என்னால் தானே உங்களோட ட்ரெஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொன்னதும் ஒரு வேலைக்காரி நீ வந்துட்டு எனக்கு காமன்சேஷன் பண்ணுவியா உங்களோட மாதிரி ஆளுங்களை பற்றிலாம் எனக்கு தெரியும் நீ என்ன மாதிரி ஐடியா பண்ணிட்டு சுத்துறீங்கன்னு சொல்லிட்டு போனதும் நம்ம ஹீரோயினுக்கு அவன் என்ன பேசிட்டு போறானே புரிய மாட்டேது பிறகு அந்த ஸ்ரீஷிக்கு இன்னைக்கு பண்ணிகிட்டே போகல அங்கே வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஷாவோட சேர்ந்து அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கா பட் அந்த ஜின்னுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாயிடுச்சிருக்கு நம்ம ஹீரோயின் உள்ளே வர்றதை பார்த்துட்டு அந்த ஷா அவங்க போயிட்டு நான் வந்துட்டு உங்க கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் நீ பார்க்க எவ்வளோ பியூட்டியாக இருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததும் நம்ம ஹீரோ அவங்க வந்து நான் தேவையில்லாமல் என்ன வேலை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவனுக்கு ஹீரோ பார்த்துட்டு பயமாயிருது பேசாமல் இருந்து போயிடுறான் அவன் வந்துட்டு சரியான ஒரு போரிக்கை தான் எப்போ பார்த்தாலும் அவனுக்கு இதே வேலை தான் நம்ம ஹீரோ சொல்கிறான் ஹீரோயின் அன்னைக்கு நீங்கள் தான் என்னோட உயிரை காப்பாற்றுனீங்க இன்னும் என்னைக்கு

ஃபுல்லாக அடிச்சுட்டு என்னோடய பாய் ஃப்ரெண்டாகவே நீ செடியூஸ் பண்ண பார்ப்பேன்னு சொல்லிட்டு கோப்பிட்றா அப்போ அவங்க வீட்லேயுமே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா இவ வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்டே செடியூஸ் பண்ண பார்க்குறா இவ்வளோ முதல் வந்துட்டு வெளியே தூக்கி எறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நீங்கள் வந்துட்டு எப்படி இப்படி அசிங்கமே இல்லாமல் ஒரு மெயிலிட்ட வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது இப்போ அவங்க அம்மா இவளை பார்த்தாலே எனக்கு வந்துட்டு தோணுது தப்பான தானே இவ்வளோ முதல் வந்து வெளியேற்றி விடுங்க இவ இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க இவளோட அந்த ட்ரெஸ்ஸையுமே ரிமூவ் பண்ணி விட்டுருங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிருது என்ன அன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலே இன்னைக்கு ரொம்ப அப்பாவியா இருக்காளே அப்போ நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமான்னு சொல்லிட்டு அவனுக்கு இங்கே கவலையாயிட்டு இருக்கு நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து இழுத்துட்டு போய் ட்ரெஸ்ஸையுமே ரிமூவ் பண்ணிடுறாங்க போல் அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு அழுதுச்சுக்கா எனக்கு மட்டும் ஏன் நடந்துச்சுக்கு நீங்கள் என்னை பெற்றவங்க தானே என்னை தூக்கி ஏன் வெளியே போட்டீங்க அதனால தான் எனக்கு இப்படி நிலைமையாயிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அவளை அங்கே கவலைப்பட்டு அவளுக்கு அவளுக்கு கோட்டெல்லாம் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறான் ஆனால் ஹீரோயினை காணும் நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு வாஷ்ரூமில் போயிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுச்சிருக்கும் போதே அவளோட கணெல்லாம் ரெட்டாக மாறி அவளுக்கு திரும்ப அங்கே ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி வந்துடுது நான் வந்துட்டு இதுக்காக மற்றவங்கள என்னை புல்லி பண்ண விட்டுட்டு இருக்கணும் நான் வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்கான லேடி நான் கண்டிப்பாக பண்ணவங்க எல்லாத்துக்குமே பதிலடி கொடுப்பேன்னு சொல்லிகிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் ரொம்ப சூப்பராக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே வந்துச்சுக்கா அங்க இருக்கவங்க எல்லாருமே பார்த்துட்டு வா இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்றத சொல்றாங்க அப்ப அந்த ஸ்ரீ சீ என்னை திரும்ப இங்கே யாராச்சும் பணக்காரவங்க இருக்காங்க அவங்கள பார்த்து கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்க ஒய்ன தூக்கி ஊற்றும் போது நம்ம ஹீரோயின் பிடிங்க அவன் மேல தூக்கி ஊற்றிட்டு இப்போ என்ன அசிங்கப்படுத்துனதுக்கு இது மற்றவங்களெல்லாம் எல்லாம் இழிவா சொல்லிட்டு ஒயினை தூக்கி ஊற்றி விட்டா நீ வந்துட்டு என்ன தைரியம் தான் நீ என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளை அங்க வச்சு பிரித்து இழுத்துட்டு போக சொல்றாங்க நம்ம ஹீரோ அங்க இருக்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சிக்கா அப்ப நம்ம ஹீரோயினோட முதுகில் அந்த அந்த பர்த் பார்த்துட்டு இதுதான் என்னோட பொண்ணு சின்ன வயசுல காணாமல் போனவோ அப்படின்றத சொன்னதுமே அங்கே வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அப்ப அங்கே அந்த சிசிக்கு ரொம்ப கவலையா இருக்குது ஒருவேளை இவ தான் வந்துட்டு இந்த வீட்டோட உண்மையான பொண்ணா இருந்தா ஏன் நிலமை என்ன ஆகுறது எல்லாமே என் கையை விட்டு போயிருமே சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சிருக்கு நம்ம ஹீரோ என்ன நான் இவ இந்த பர்பஸ் தான் இங்கே வந்திருக்கா போல சோ வந்துட்டு அவன் நினைச்சது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வேறு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ டவுட் ஆயிட்டு பிறகு நம்ம ஹீரோ நான் வந்துட்டு உங்களோட பொண்ணா என்னன்னு சொல்லிட்டு என்னால் கண்டிப்பாக வந்துட்டு ஒத்துக்க முடியாது நானுமே என்னோட பேரண்ட்ஸை தான் வந்து தேடிட்டு இருக்கேன் பட் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்துட்டு எடுத்து பார்த்தா நான் வந்து ஒத்துக்குவேன்னு சொன்னதும் அப்போ அங்கே வந்துட்டு சரி ஓகே எடுக்கலான்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து எப்பயுமே நீங்கள் தானே உங்கள் பிளட்டை வந்து கொடுத்துட்ருக்கீங்க ஆனால் வந்துட்டு இப்போ அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது நான் வந்து என்னோட பிளட்டை கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறாங்க பட் அங்கே மனசு ரேவும் இவன் என்னோட பொண்ணாக இருந்தால் அதை வந்துட்டு வெளியே எப்படியுமே தெரிய விடக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ரீ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் ஒரு வேளை உண்மையிலேயே வந்து இந்த வீட்டோட போனார் தான் என் வீட்டோடு துரத்தி விட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு கவலைப்பட்டதும் நான் இருக்க வரைக்கும் எதுவும் அப்படிலாம் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கா நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயே நாங்கள் வந்துட்டு ஒர்க்கெலாம் பண்ணிடுச்சிருக்கா பட் அவளுக்கு என்ன தான் நம்மளுக்கு ஆச்சு நேற்று எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா அப்போ அங்கே வந்துட்டு நீங்கள் இந்த வீட்டோட ஓனர் நீங்கள் எப்படி போய்ட்டு இங்கே பண்ணலாம் நீங்கள் முதல் உள்ளே உள்ளே போய் உட்காருங்க மேடம் அப்படின்றத சொல்கிறாங்க சின்ன நேரத்தில் அங்கே வந்து ப்ளட் ரிப்போர்ட்டுமே வந்துடுது ஸோ வந்துட்டு டிஎன்ஏ மேட்ச் ஆகலை இவங்க உங்கள் பொண்ணு கிடையாதுன்னு சொன்னதும் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு கோவப்பட்டு போட்டு போட்டு அடிச்சிடுறாங்க போய் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கேன்னு அப்போ அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு அவ ஒன்றும் கிளைம் பண்ணலையே நம்ம பொண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து டிஎன்ஏ எடுக்க வந்து வச்சோம் அப்படின்றத சொல்கிறாரு அப்போ அவங்க வளர்த்தமாக வந்துட்டு நீ எதுக்காக வந்துட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்க பணக்காரி ஆகணும்னு ஆசை வந்துடுச்சா உனக்கு முதல் என் கூட வா நான் வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு பிடிச்ச பையனாக மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதும் ஏன்னா வந்து நடந்துகிட்டு கேட்டதுமே நான் வந்துட்டு இவளை வந்து ஒரு பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க பார்த்தேன் ஸோ வந்துட்டு இவ புடிக்கலன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா அப்படின்றத சொல்றாங்க எல்லாமே இந்த சிசியோட வேலை போல அவ தான் வந்துட்டு காசை கொடுத்து இந்த லேடியை பேச வச்சிருக்கா நான் வந்துட்டு வளர்த்தவ உன்னு நீ வந்துட்டு எப்படி பேசிட்டு இருக்க இந்த மாதிரின்னு சொல்றாங்க ஹீரோயின் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா உண்மையை சொல்லுங்க இந்த பொண்ணோட முதுகுல அந்த பெர்த்மார்க் இருக்கு என்ன இதுன்னு சொன்னதும் அது ஒன்றும் பெர்த்மார்க்லாம் கிடையாது சின்ன வயசில் இவளுக்கு ரொம்ப ஃபீவர் ஆனதுல அங்க வந்துட்டு ஒரு தளம் மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னதும் நீங்கள் எப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கோவப்படுறா ஆனால் அவன் அம்ம பண்ணி அவளை அங்கே இழுத்துட்டு போயிடுறாங்க பிறகு அந்த சிசி காசெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு காசுக்காக தானே அலைஞ்சிட்டு இருக்க முத வந்துட்டு இந்த காசு எடுத்துட்டு எங்கேயாச்சும் போயிரும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ எங்க அசிஸ்டண்ட்டை என்னாச்சு பிளட் ரிப்போர்ட்லாம்னு கேட்டதும் பிளட் ரிப்போர்ட் ஃபேக்குன்னு சொல்லிட்டு வந்துருச்சு பாசன்னு சொன்னதுமே அப்பா அவ திட்டம் போட்டு வந்தது நடக்கலையான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ நான் என்ன வேணாலும் நடக்கட்டும் உன் கூட மட்டும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லும் போது நீ எப்படி வரமாட்டேன் உன்ன வச்சு நான் காசு சம்பாதிக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிக்கிறாங்க ஆனா நம்ம ஹீரோ வந்து அவங்க வேமா காப்பாத்திடுறான் ஓ இப்போ இவ ஒன்ன வேற வந்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்காளா நீ வந்துட்டு ஒரு ஃபைவ் மில்லியன் எனக்கு கொடுத்துரு இவ உனக்கு சொந்தம்னு சொன்னதும் நம்ம ஹீரோ முதல் போலீஸை கூப்பிடுங்க அப்படின்றத சொன்னதுமே அந்த லேடி பயந்துட்டு ஓடி போயிடுறாங்க பிறகு நம்ம ஹீரோங்க வந்து கேர் பண்ணி அவளை பார்த்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான் அப்போ போயிட்டு இருக்கும் அவளுக்கு திரும்ப வந்துட்டு அந்த மாதிரி வந்து மாறினதுமே ரொம்ப கோவப்பட்டுருச்சுக்கா யாரை கேட்டு நீ வந்து என்ன கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து உன்னை காப்பாத்தனா நீ ஏன்டி டி திமுறா பேசுறேன்னு சொல்லிட்டு அவன் கோவிக்கிறான் அப்போ அங்கே நம்ம ஹீரோயி நாங்கள் இறங்கிக்கிட்டு நான் கண்டிப்பாக உன் கூட மட்டும் வரவே மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு நான் தெருவில் கூட போய் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் படுத்துட்டு இருக்கா அந்த ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு எதுக்காக திடீர்னு இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு ஒன்றுமே மே புரிய மாட்டேது நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு இங்கே குளிச்சிட்டு ரெடி அவன் போய் தூங்க நம்ம கடைசியில் ஆல்ரெடி அவனுக்கு முன்னாடி அங்கே வந்து படுத்து அங்கே அதை பார்த்துட்டு ஹீரோங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு இவப்புறம் இங்க வந்தா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஷாக் ஆகிட்டு இருக்கு ஏன்னா நீ வந்துட்டு என்ன செடியூஸ் பண்ணலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் திடீன் அவர்களோட கேரக்டர் வந்துட்டு திரும்பவே மாறனதுமே நம்ம ஹீரோ பிடிச்சி அங்கே போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கா ஹீரோவுமே திரும்ப கிஸ் பண்ணலான்னு பார்த்தா திரும்ப அங்க மயக்கமாயிரம் நெக்ஸ்ட் மார்னிங் திரும்ப நார்மல் ஆகிட்டு நம்ம ஹீரோட்ட நான் வந்து தெரியாம ஏதோ வந்து தப்பு பண்ணிட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும் அதை எப்படி மன்னிக்க முடியும் நீ வந்து தேவையில்லாமல் என்னை வந்து போஸ்ட் பண்ணி என்னை வந்து கிஸ் பண்ணியிருக்க நீ வந்து எனக்கு கண்டிப்பா வந்து தான் எடுத்துதான் சொல்லிட்டாங்க லாயரை கூப்பிட்டாங்க கான்ட்ராக்ட் வந்து போட்டுருக்காங்க நம்ம ஹீரோயின் அதை வாங்கி பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு பார்த்தா அவளுக்கு அந்த நார்மலா மாறிடுறா அப்ப அங்க நார்மலா மாறினதுமே என்ன இருக்கு எதுக்காக நம்ம இப்ப போட்டுட்டு இருக்கோம் நான் தான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல அப்படின்றத போது அங்கே லாயர்கே பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு நீங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரி வந்துட்டு டிசிஷன் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு பேசி முடிவு அப்படின்றத சொல்றாரு நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா திடீர்னு அந்நியர் மாதிரி மாறிட்டு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் இருக்கு ஏன்னா அவங்க திரும்ப மயக்கம் போடவுமே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிட்டு போறான் அப்போ டாக்டர் செக் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்துட்டு மென்டல் டிசார்டர் இருக்கு அதனாலதான் இந்த மாதிரி அவங்க அடிக்கடி மயக்கமாகறாங்க ரெண்டு பர்சனாலிட்டி அவங்களுக்குள்ள வந்துட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ கதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு நான் எவ்வளோ தூரத்துக்கு நினைச்சிட்டேன் உண்மையிலே தான் இந்த இருக்கான்னு ரொம்ப ஃபீல் நெக்ஸ்ட் எந்திரிச்சிட்டாங்க நம்ம ஹீரோட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லும் போது நடந்த எல்லா விஷயங்களையுமே அவங்க நம்ம ஹீரோயின் எனக்கு வந்துட்டு உடம்புல வந்து யாரோ ஒரு பர்சன் கஷ்டப்படும் போது உன்னால முடியும்னு சொல்லிட்டு என்ன தூண்டுற மாதிரி இருக்கு அப்பதான் என்னோட பர்சனாலிட்டி இந்த மாதிரி மாறுது அப்படின்றத சொல்றான் எதை பற்றியும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கவே வந்துட்டு ஒர்க் பண்ணு நான் உனக்கு வந்து சேலரி மாதம் மாதம் கொடுத்துறேன்னு சொன்னதும் ஹீரோயினே ஹாப்பியாகிடுறேன் அங்கே வந்துட்டு ஒர்க்கெல்லாம் பண்ணிச்சுக்கா பிறகு குக் பண்ணும்போது பார்த்தா திரும்பவுமே பார்த்தா அவளோட கேரக்டர் மாறி போயிருது ரொம்ப கோவப்பட்டு கத்திச்சிக்கா நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு சொன்னதும் எனக்கு எதுவுமே ஒழுங்காக வர மாட்டேதுன்னு சொன்னதும் நீ ஏன் கவலைப்பட்டுச்சிக்கா நான் வந்து உனக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு நான் அவ்வளோ சமாதானப்படுத்துறான் பிறகு நெக்ஸ்ட் மார்னிங் அவன் வந்துட்டு அங்கே ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருந்தா அங்கே டை கட்டும் போது அங்கே பக்கத்தில் அவன் வந்து க்ளோஸாக வந்து டை கட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகுறா அவனுக்கு ஸோ வந்துட்டு இங்கே கிஸ் பண்ண போயிட்டு இருக்கும் போது எங்கள் கதவை யாரோ நாக் பண்ணதுமே மேமா வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ஓப்பன் பண்ண போயிடறா ஓப்பன் பண்ணால் அது நம்ம ஜிண்டா அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சேர்ந்தா இங்கே இருந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் ஆமா நாங்கள் ரெண்டு பேரும் சேந்தா இருக்கோம் அவங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் நீ இவ்ளோ முதல் வேலையை விட்டு தூக்குன்னு சொன்னால் நம்ம ஹீரோ கேட்க மாட்டான் ஸோ அவன் ரொம்ப கோவம் ஆகிட்டாங்க அவகிட்ட போய் இந்த விஷயத்தலாம் சொன்னதோ நீ ஃபஸ்ட்டு உன்னோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி எப்படியாச்சும் உங்களை வேலையை விட்டு தூக்க சொல்லு அப்படின்றத சொல்றாங்க என் கேட்க மாட்டான்னு சொன்னது மே நான் எப்படின்னாலும் இவ்வளோ என்னோடய லைஃப்பில் வந்து வெளியே தாகணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் ஸ்ரீஸ்ரீ நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ எங்கள் பிரதரோட சேர்ந்து அக்ரிமெண்ட் போல போகிறீங்களா அதில் உங்களுக்கு டென் பர்சன்ட் இன்னமே அதிகமாக நான் கொடுக்க சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஸோ பிஸ்னஸை பற்றி மட்டும் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் சரி இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொன்னதும் முதல் அவளை வந்து ஜாப்பை விட்டு நீங்கள் வந்து தூங்கான்னு சொன்னது மே நான் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டேன் நீ எனக்கு அந்த டென் பர்சன்ட் வந்து கொடுக்கலனாலும் பரவாயில்ல இல்லை மாட்டேன் போடலாம் எனக்காக வந்துட்டு நான் மற்றவங்களோட லைஃபை வந்து ஸ்பைல் பண்ண மாட்டேன் நீ முத சொல்லிட்டு போகிறான் நம்ம ஹீரோயினை ஹாப்பிட்டு நம்ம ஹீரோ போய் கிஸ் பண்ணிட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு இப்போ வரைக்கும் எனக்கு யாருமே இவ்வளோ சப்போர்ட் பண்ணது இல்லை என பெற்றவங்க என்ன துக்கிப்பேர் போட்டுட்டாங்க என்னை வளர்த்தவங்களுமே காசுக்காக விற்க ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டதுமே நம்ம ஹீரோ என்ன உன்னோட உண்மையான ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளப்படுறான்னு கேட்டதும் நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொல்றா எனக்கு அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரோட பிஹேவியர் பார்த்தாலுமே ரொம்பவே வந்துட்டு வித்தியாசமாக உணவுச்சிருக்கா ஆனால் அவங்க அப்பா மட்டும் ரொம்பவே அங்கே ஆசைப்பட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் செக் பண்ணால் ஆல்ரெடி அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே மாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன் சொல்லிடுறாங்க ஸோ வந்து உண்மையான நம்ம ரிப்போர்ட்டை இப்போ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே ஜியாகமையாக கூப்பிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க உங்க பொண்ணு வந்துட்டு இவங்க தான் ஆனால் வந்துட்டு டிஎன்ஏ ரிப்போர்ட்டை மாற்றிருக்காங்க ஸோ நீங்கள் உங்கள் பொண்ணு உண்மையாக இவங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டிஎன்ஏ இப்போ எடுத்து பார்க்கலாம்னு சொன்னதும் அவருமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே தெரியாமல் வீட்டில் அங்கே போய் ஹேர் கேரளா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடுறாரு ஸோ டிஎன்இ ரிப்போர்ட்டுமே வந்துடுது அங்கே ஒரிஜினலாக இவ தான் பொண்ணுன்னு வந்ததுமே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அங்கே சொல்கிறாரு என் பொண்ணு வந்து கிடச்சிட்டா திரும்ப வந்துட்டு வர போகிறா போன டைம் வந்து ரிப்போர்ட் மாறி போயிடுச்சு ஆனால் இந்த டைம் பக்கத்துலேயே இருந்து நான் வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டுருக்கு நம்ம ஹீரோயின் வரவுமே அந்த ஜீனி இவ்வளோலாம் நான் வந்துட்டு என்னோட சிஸ்டரை எப்போயுமே ஏற்றுக்க மாட்டேன் எனக்கு இவ மாதிரி தான் சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு அந்த சிசியை பிடிச்சவங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க அம்மாட்ட பேச ட்ரை பண்ணாலுமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நம்ம ஹீரோயினை பொண்ணாவே ஏற்றுக்காம ரொம்ப வந்துட்டு கேவலப்படுத்திட்டு எப்பயுமே அவளை வந்துட்டு அசையப்படுத்திட்டே பேசிட்டு இருக்காங்க இப்படியே நம்ம ஹீரோட்டவ சொல்லிட்டு கவலைப்பட்டதுமே அவங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த வாசி இந்த மாதிரி இருக்கலாம் நீ வந்துட்டு அவங்க கிட்ட பாசமா நடந்துகிட்டேன்னா அவங்களும் நடந்துக்குவாங்க நீ அவங்கள வந்துட்டு எப்படியாச்சும் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுன்னு சொல்றான் அவங்களுக்காக ஏதாச்சும் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கிச்சனுக்கு போனா அப்ப அங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டதும் அம்மாக்காக ஏதாச்சும் பண்ணலான்னு பாக்குறேன்னு சொன்னதுமே சரி ஓகே நீ பேசாம வந்து அவங்களுக்கு வந்து பர்த்டே இல்லை கேக் வந்து பண்ணி அவங்களுக்கு பீனட் தான் ரொம்ப பிடிக்கும் அதை போட்டு பண்ணுன்னு சொன்னதும் ஹீரோயினுமே ஹாப்பியாயிட்ட பண்ணி கொடுக்குறா அவங்களுமே வந்துட்டு பொண்ணு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு ஆனால் அதை கேக்கை கட் பண்ணி சாப்பிட்டதுமே அவங்களுக்கு மயக்கம் வந்துடுது ஐயோ அம்மாவுக்கு வந்துட்டு இவ என்னத்தை கலந்து கொடுத்தான்னு சொல்லிட்டு இவன் ட்ராமா பண்ணதுமே அவங்க அப்பா அந்த கேக்கை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு பீனட் வந்து போட்டிருக்கீங்க யார் இப்படி பண்ணதுன்னு சொன்னதும் இவதான் இவ கையாலே பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பழைய தூக்கி போட்டா நம்ம ஹீரோயின் நான் எதுவுமே பண்ண கிடையாது தான் வந்துட்டு அதில் பீனட் போட சொன்னான்னு சொன்னதும் அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் இந்த பேச்சலாம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகலான்னு சொல்கிறாங்க பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா வந்து கோவப்பட்டு இருக்காங்க நீ என்னை வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாட்ட எல்லாம் எப்டன்ஸுமே கொடுத்ததுமே அங்கே அந்த சிசியை கூப்பிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு திட்ட ஆரமிச்சிடுறாரு நீ தேவையில்லாமல் வந்துட்டு அவள் மேலே பழிய போட்டுட்ருக்கியா நீ தானே இந்த திங்ஸ் எல்லாமே அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்க இதுக்கப்புறம் இப்படி வேலை பண்ணேன்னா பார்த்துக்கோ ஒழுங்காக அவகிட்ட மன்னிப்பு கேட்கலன்னு சொன்னதும் நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்கிறா சரி ஓகே நீ கேட்க வேணாம் இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நான் உன்னை அவராடு கணிப்பு வைக்கிறேன்னு சொன்னதுமே அப்பா நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஷாவை வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியலன்னு சொல்லும்போது அங்க அந்த ஜின்மே வந்துடான் நீங்கள் தேவையில்லாமல் அவளெல்லாம் இப்படி இவளுக்காக வீட்டை விட்டு அனுப்ப முடியாது நான் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு நானுமே போயிடுவேன் இப்போ யாருன்னு சொல்லிட்டு கேட்டதோ அவங்க அடிக்க போயிட்டுருக்காரு அப்ப அங்க நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிட்டு ப்ளீஸ் நீங்க பெருசு பண்ணாதீங்கப்பான்னு சொன்னதும் ஒழுங்கா வந்துட்டு இருந்துக்கோங்க இதுக்கப்புறம் அவளை தொந்தரவு பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள யாருமே இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ ஹீரோயினுமே மீட் பண்ணிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் நடந்த எல்லாத்தையும் சொல்லி கவலைப்பட்டதும் எல்லாமே வந்துட்டு குடிசீக்கிற சரியாயிரும் சரி நீ எப்போ நம்மளோட என்கேஜ்மெண்ட்டை பற்றி வீட்டில் பேச போகிறேன்னு சொன்னதும் சீக்கிரம் அப்படின்றத சொல்லிச்சேக்கா பிறகு அந்த சாவு வந்துட்டு நான் வந்து உங்களோடய உண்மையான பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சேன் உங்கள் அடாப்டட் பொண்ணு கிடையாது எனக்கு வந்துட்டு உங்களோட பொண்ணை மேரேஜ் பண்ணி வச்சுருங்க எனக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்கு அப்படின்றத சொன்னதுமே அவங்களுக்குமே ரொம்ப ஷாக் இருக்கு என்னடா பேசுகிறதுன்னு தெரியலை ஏன்னா இவங்க கூட சேர்ந்து நிறையா கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க போல் நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே வரும்போது அந்த ஷாவ் அவளை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இப்படியே சிரிச்சுட்டு போயிட்டுருக்கான் ஹீரோயின் என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அப்பா நீ பேசுன்னு சொல்லிட்டு போகிறாரு அப்போ ஜி நீ வந்துட்டு இப்போ ஷாவ் வந்து மேரேஜ் பண்ணிகிட்டே ஆகணும் அவை வந்து நம்ம சிசியை வந்து மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான் நீ பண்ணலன்னு வச்சுக்கோமே நம்ம கம்பெனியை ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவை வந்து சொல்லிட்டு இருக்கோமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு பிறகு நம்ம ஹீரோக்கு வந்து இன்ஃபார்மே நான் போயிடுது இப்படி நம்ம ஹீரோயினுக்கு அவனுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவை ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன கடைசி உனக்கு எப்போ என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகு என்கிட்ட சொல்லலாம் நீ நினச்சியான்னு சொல்லிட்டு கேட்டதும் தயவு செஞ்சு நீ கோவப்படாத நான் ஆசைப்படலாம் இதை பண்ண கிடையாது என்னோட வீட்டவே அவன் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மாட்டிகிட்ருக்கான் ஸோ அதனால தான் நான் பண்ண வேண்டியதாக இருச்சு நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தோடு சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னதும் இப்போ நீ என்னை விட்டுட்டு போனேன் நான் உன் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ண மாட்டேனான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் ஹீரோயின் நீ அப்படிலாம் பேசாதான்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் யாருக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறா நம்ம ஹீரோ அங்க ரொம்ப ஆகிட்டு இருக்கு நான் சொன்ன ஞாபகத்தில் வச்சுக்கோ நான் வந்துட்டு யாருக்காக உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறான் பிறகு அங்க நம்ம சிசியை பார்த்தா தண்ணிய எல்லாமே என்னோடய லைஃபை விட்டு சொல்லிட்டு அப்போ அந்த ஜீன் வரவுமே பார்த்து கடைசியில் வந்துட்டு என்ன நான் அடாப்ட் ஆனறவாசி நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டே போய் மேலே சாஞ்சு விடறான் அவனுக்கு தான் ரொம்ப லவ்வா செய்வமே இல்லை ஸோ வந்துட்டு அவளை பெட்டில் பாடி கிஸ் பண்ண போயிட்டு இருக்கான் அப்போ அவங்க அம்மாங்க வந்து பார்த்துட்டு என்ன அசிங்கம் பண்ணிட்டு இருக்க சிஸ்டர்ன்னு சிஸ்டர் எப்போதுமே நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்ருக்காதீங்க அவள் ஒன்றும் என்னோட சிஸ்டர் கிடையாது நான் ஒன்றும் வந்து ப்ளட் ரிலேஷன்ஷிப்பில் நாங்கள் ரெண்டு பேர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னதும் நான் இப்போ எதையும் பார்க்கல எதையும் கேட்கல இதோட நீ ஸ்டாப் பண்ணிக்கோ இல்லைன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோபிட்றாங்க டே அங்கே வந்து பார்த்தியுமே ஸ்டார்ட் ஆகிடுது நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப சூப்பராக கிளம்பி வந்துட்டு இருக்கா அப்போ அந்த ஷா இவ்வளோ தான் என்னோட பொது ஃபேன்ஸையும் சொல்லி எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அங்கே நம்ம ஹீரோயினை வந்துட்டு அப்படியே வந்து டச் பண்ணிட்டு மிஸ் பண்ணலான்னு பார்க்குறான் பட் ஹீரோயினுக்கு அது சுத்தமாக பிடிக்கல அங்கே போது நீ தள்ளி போன் சொல்லிட்டு அவள் புஷ் பண்ணும்போது கண்ணத்தில் பார்த்தா ஓங்கி அடி விழுந்துருது அங்கே வந்துட்டு போயிட்டு உங்கள் பொண்ணு என்னை பண்ணி வச்ச நிலமையை பார்த்தீங்களா இதுக்கப்புறம் நான் வந்துட்டு எந்த என்கேஜ்மெண்ட்டுமே அவளை பண்ணிக்க போகிறது கிடையாது உங்கள் குடும்பத்தோட இருக்கிற எல்லா கோப்ரேஷனுமே நான் இதோட கட் பண்ணுறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினை நீ வந்துட்டு கேட்டு ஒழுங்காக அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்றத சொல்கிறாங்க ஆனால் ஹீரோயின் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் என்ன தப்பு பண்ணேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா அப்போ பார்த்தாங்க நம்ம ஹீரோ வந்துடுறான் அவள் வந்துட்டு ஏன் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்கிறான் அவளுக்கு வந்துட்டு இந்த என்கேஜ்மெண்ட்டில் வந்து விருப்பமே கிடையாது அவள் என்ன தான் லவ் பண்ணிட்டு இருக்கா நாங்கள் வந்துட்டு சொல்கிறதுக்கு தான் லேட் ஆகிடுச்சின்னு சொன்னதோ அந்த ஷாவுக்குமே வந்துட்டு அவனோட முன்னாடி எதுவும் பேச முடியல ஏன்னா அவன் வந்துட்டு இவனை பெரிய பணக்காரன் அப்போ அந்த சிசி வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளோ நீங்கள் மறந்துடுங்க பேசாமல் நம்ம ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொன்னதும் நான் வந்து அடாப்டட் கேர்ள் மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான் என்ன வந்து சொல்லிட்டு இருக்க நீ என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னு கேட்டதும் நான் இப்போ உன்ட்ட சொன்னேன் அந்த மாதிரி நீ தான் என்னை வந்து மேரேஜ் பண்ணுன்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் ஓகேன்னு நான் சொன்னேன் அப்படின்றத சொல்கிறான் பிறகு நம்ம ஹீரோயின் திடீர்னு என்ன நீங்கள் எப்படிலாம் பண்ணிட்டீங்களேன்னு கேட்டதோ நான் உன்னை யாருக்காச்சும் விட்டு நான் உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிடுச்சுக்கான் நம்ம ஹீரோயின் என்னோட வந்துட்டு புத்தி எந்த நேரத்தில் எப்படி மாறுதுன்னே எனக்கே தெரிய மாட்டுது நான் வந்துட்டு நாளைக்கு உங்களவே ரொம்ப ஹர்ட் பண்ணிடலாம் நீங்கள் யாருன்னு நான் தெரியாதுன்னு கூட சொல்லிடலாம் என்னை போய் நீங்கள் எதுக்காக இவ்வளோ லவ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்டதும் அது என்னன்னு தெரியல உன்னை பார்த்ததுலேருந்தே உண்மையில் எனக்கு வந்துட்டு தான் நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாயிட்டு அங்கே கிஸ்மே பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ இன்னை என்ன நடந்துச்சுன்னு கேட்டதோ நீ வந்து என்கேஜ்மெண்ட்டை பிரிக்கப் பண்ணிகிட்டேன் ஏன் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு நான் எப்போ இப்படிலாம் பண்ணேன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையேன்னு சொல்லிட்டுருக்கா இருக்கா நம்ம ஹீரோ அதெல்லாம் நீ வீடு நீ ஏன் கவலைப்பட்டுருக்கா நம்ம ரெண்டு பேருமே எப்பயுமே ஹாப்பியாக இருக்கலாம் நான் உன்னை எப்பயுமே நல்லபடியாக தான் வச்சுக்கிருவேன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ அவங்க ஃபேமிலி வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக வர்றாங்க அப்போ அவங்க அம்மா நான் வந்துட்டு இவளுக்காக நகையெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கேன் போய் நீங்கள் ரெண்டு பேருமே பாருங்கன்னு சொன்னதோ அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க நம்ம ஹீரோ நீங்கள் வந்துட்டு இப்போ அவங்கள ஏன் அனுப்பி வச்சிங்க எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் என்கிட்ட பேசணும்னு நினச்சீங்களா அதனால தானே அப்படின்ட்டு சொன்னதும் ஆமாம் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்க நான் வந்துவிட்டு என் பொண்ணுக்கு உங்களுக்கு மேரேஜ் நடக்கப்போகுது அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும்ல நீங்கள் ஃபைவ் பர்சன்ட் சேர்த்து வந்துவிட்டு எனக்கு கொடுக்கணுன்னு சொன்னதும் ஓ நீங்கள் அப்போது உங்கள் பொண்ணு வந்துட்டு விற்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் பணக்கார வீட்டு பசங்க எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவீங்க நாளைக்கு அவளோட லைஃப் வந்துட்டு நாஸ்மா போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் அவளோட சேஃப்டிக்காக தான் சொன்னதுமே நம்ம ஹீரோ உமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே சைன் பண்ணி கொடுத்து விடா சேர்ந்த நம்ம ஹீரோயின் இப்படி ரூம் சைடில் போய்ட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஜின்னா அவளுமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையுமே அங்கே அவள் பார்த்துட்டு ஷாக்காகிட்டு அவளால் நம்பவே முடியல அசிங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க என் அன்னை நகசினு வெளியே சொல்லிவிட்டு உள்ள பெட்ரூமில் போய் இந்த வேலை பண்ணிட்டுருக்காங்களேன்னு நம்ம ஹீரோயின் அங்கே பப்பில் போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் அப்போ அந்த ஷாவ் வந்துட்டு உங்களோட சேர்ந்து நானுமே ட்ரிங்க்ஸ் பண்ணுறேனேன்னு சொல்லிட்டு அங்கே அவளோட கப்பில் வந்துட்டு அங்கே மெடிசனுமே போட்டு ஒட்டுறான் எல்லாம் அந்த சிசியோட வேலை தான் போல் நம்ம ஹீரோயின் அதை குடிச்சதுமே அங்கே ரொம்ப ட்ரக்காக ஆரம்மிச்சிடுறான் நீ வந்துட்டு என்டருந்து எஸ்கேப் ஆக முடியாது நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவளை அங்கே ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்கான் அவட்டை அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணலான்னு பார்க்குறான் பட் அங்கே யாரோ வந்து நாக் பண்ணும்போது என் போய் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தா அது நம்ம ஹீரோ தான் போட்டு அவனை அடி வெளுத்து விட்டுட்டு என்ன மாதிரி கேவல வேலை பண்ணிட்டு இருக்கா மரியாதை இங்கே போயிருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் வந்துட்டு வேமா தூக்குறான் நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அவட்டா எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு என்னை எப்படியாச்சும் காப்பாத்தன்னு சொல்லும்போது அங்கே தண்ணிக்குள்ளே தூக்கிட்டு போந்து அவன் வந்து வச்சுட்டு இருக்கும் போதே அவளுக்கு வந்துட்டு அவள் போட்டு அங்கே கொடுமைப்படுத்தின விஷயம்லாம் ஞாபகம் வருது அவன் என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டான் ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா அவளுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் நம்ம ஹீரோயினை வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல வந்து வெயிட் பண்ண வச்சிட்ருக்கான் அப்பா ஆளுமே ஏற்பாடு பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்க அனுப்பிருக்கா போல அந்த பர்சனை போட்டு ஹீரோயின் பயங்கரமா அடி வெளுத்த ஆரம்பிச்சிடுறா உண்மையில வேற சொல்ல வச்சு அவங்க அப்பாட்ட போய் இதெல்லாம் காமிச்சதுமே அவன் வந்துட்டு முழிச்சிட்டுருக்கா நம்ம ஹீரோயின் என்னை இப்ப அப்படி அசிங்கப்படுத்திருக்காப்பான்னு சொல்லும்போது நான் வந்துட்டு சோறு ஊட்டி வளர்த்தா நீ கடைசியில ஏன் போனவே இப்படி அசிங்கம் பண்ணுவியா இதுக்கப்புறம் இந்த வீட்ல நீ இருக்கக்கூடாது முதல் இந்த வீட்டை விட்டு நீ கிளம்புன்னு சொன்னதுமே அவள் ரொம்ப ஷாக் ஆயிட்டு ப்ளீஸ்பா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பிறகு அந்த ஜீன் வந்து நீ கவலைப்படாத நான் இருக்கே உன்னை எப்பயுமே எங்கேயும் போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான் அவங்க அம்மாட்ட போய் நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் நான் அவளை மேரேஜ் பண்ணணும்னு சொன்னதும் இந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காத நான் எப்போ இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதும் ஏமா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அவள் மட்டும் இப்போ வீட்டை விட்டு போயிட்டான்னு வச்சுக்கோமே நான் எப்பயுமே வந்துட்டு யாரையும் மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க ஸோ வந்துட்டு அவங்களுக்குமே வேறு வழி இல்லாமல் அவங்க ஹஸ்பண்ட்டை போய் பேசினதும் இந்த அசிங்கத்தை வேற என்ன பண்ண சொல்லிட்டு இருக்கியா இவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் இப்போ அவங்க அம்மா அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லும் போது இவ வந்துட்டு என் பொண்ணவே அசிங்கப்படுத்தியிருக்கா இவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு

நம்ம போய் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாம் போய் வாங்கி கொடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே கிளம்பிட்டுருக்கும்போது என்னோடய லைஃப்பில் நான் கஷ்டத்தை தவிர எதுவுமே அனுபவித்ததே கிடையாது என்னோடய பர்த்டேக்கு இப்போ வரைக்கும் எனக்கு யாரும் விஸ் பண்ணது கூட கிடையாது ஒரு கிஃப்ட்டு கொடுத்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதும் நம்ம ஹீரோ இப்போ அதெல்லாம் நான் சரி பண்ணிடுவேன்னு சொல்லும் போதே ஹாப்பி ஆகிட்டு கிஸ் பண்ண போகிறாங்க ஆனால் வந்துட்டு அவளுக்கு அங்கே மயக்க வர ஆரம்பிச்சிருது கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுமே அங்கே டாக்டர் வந்துட்டு நிலம வந்து ரொம்ப மோசமாக போய்ட்டே இருக்குது நம்ம உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் அவளுக்கு எந்த பர்சனாலிட்டி கூட இருக்குன்றது நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாத்தையுமே மறந்து கூட போயிடலான்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றிலாம் எந்த கவலையுமே கிடையாது எனக்கு அவள் வந்து நல்லா இருந்தால் போதும் நீங்கள் முதல் வந்துட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுமே சரி ஓகே நான் பண்ணுறேன்னு சேர்த்து அவருமே அங்கே ஸ்டார்ட் பண்றாரு அப்போ அவளோட சின்ன வயசு கதையெல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு அந்த லேடி வந்து அவளை சின்ன வயசில் அந்த பாடுபடுத்தி கொடுமைப்படுத்தியிருக்காங்க நீ வந்துட்டு வெளியே போய் எல்லாத்தையும் வான்னு சொன்னால் எதுவும் வாங்காமல் ஏன் இருந்தேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உட முடியாமல் தான் போகாமல் இருந்தேமான்னு சொல்லும் போது அடிச்சு வரட்டிருக்காங்க அப்போ ஒரு குட்டி பையன் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நீ கொண்டு போய் கொடு என்னோட அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க என்னடா இந்த கொலகாரி உனக்கு கொலை பண்ணிடுவான்னு சொல்லியிருக்கான் ஸோ வந்து அவன் கண்ணுக்கு கீழே பார்த்தா அங்கே ஒரு மச்சமே இருந்திருக்கு இப்போ இதே மச்சம் தான் இந்த டாக்டருக்குமே இருக்குது நம்ம ஹீரோயினோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டே இவர்தான் தான் போல் அங்கே அவள் கத்திட்டு கத் சவுண்டை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஓடி வந்து அவளுக்கு என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்டதும் அவளுக்கு வந்துட்டு சில மெமரிஸ் ஞாபகம் வரமே அவள் பயத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டா அதோட அந்த வளர்த்தமாக வந்துட்டு அவளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோக்கு வந்துட்டு அவளை அங்கே நிலமையை பார்த்துட்டு அந்த ரேடி பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வன்னிங் நம்ம ஹீரோ நீ என்னாச்சு நேற்று எனக்குன்னு கேட்டதோ உனக்கு எதுவும் ஆகலை நீ நல்லா இருக்கான்னு வந்துட்டு எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டான் அவளுக்காக வந்துட்டு அங்கே கிஃப்டெல்லாம் கொடுத்துட்ருக்கான் ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு உன்னோட பர்த்டேக்கு வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டான கிஃப்ட் இதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த ஃப்ளாட்டையுமே அவன் வாங்கி கொடுத்துட்டான் ஸோ உனக்கு இப்போ ஹாப்பியாக இருக்குல்ல எப்பயுமே நீ ஹாப்பியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே அவளுக்கு வந்து கால் வந்துடுது இப்படி அவங்க அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மேமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போனா அவங்க அம்மா கோவப்பட்டு அங்கே வந்து கண்ணத்தை சேர்ந்து அரையிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் நீதான் நீ வீட்டை விட்டு போய் தொலைய போய் தான் அவர் பின்னாடியே வந்து அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒன்றும் அதனால இந்த நிலைமைன்னு சொல்லி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட அவரோட நிலைமைக்கு இந்த காரணமே நீ தான் ஸோ இவரை நீ தான் நல்லபடியாக கேர் பண்ணிக்கணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு அவர் நல்லா கேர் பண்ணி அந்த லேடிக்கு என்னென்னா சொத்தை ரெண்டாக பிரித்து ரெண்டு பேத்துக்கு கொடுத்துருவாங்களோ என்னமோனு சொல்லிட்டு ரொம்ப பயந்துருக்காங்க இப்போ வந்துட்டு பையனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி எப்போ இருந்து நீ வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலே ஹீரோயின் இந்த லேடியோட பொண்ணாக என்னன்னே தெரியல அந்த லெவலுக்கு கேவலமாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னோட அம்மா அவங்க அப்பாவை வந்துட்டு குழப்பம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அங்கே எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதும் உங்க அப்பா இந்த வச்சா எல்லா உண்மைகளுமே தெரிஞ்சு போய் என் ரொம்ப மோசம் ஆயிரும் அவர் என்ன வந்து டைவர்ஸ் கொடுத்துருவாருன்னு சொல்றாங்க என்னன்னா இந்த லேடி வந்துட்டு அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க ஃபர்ஸ்ட்ல வர மீட் பண்றதுக்காக போயிருக்காங்க அப்பா அவங்க ரெண்டு பேருக்கு நடந்த தான் நம்ம ஹீரோயின் பர்த் ஆயிருக்கா அதை வந்துட்டு சொன்னதுமே அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு நீங்க அப்பாவை கொள்ளாதீங்கன்னு சொல்றான் பிறகு அங்க வந்துட்டு நம்ம ஹீரோவுமே அங்க விசாரிச்சு நம்ம ஜின்னும் அவங்க அந்த சீன் தான் தான் குழப்பம் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயத்தவன் சொல்லிடுறான் நீ வந்துட்டு உன்னோட அப்பாவே கொலை பண்ண ட்ரை பண்ணுவியா எவ்வளோ சீப்பாக போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சிசி வந்துட்டு ஒன்ட்டதாக இப்போ எவிடன்ஸ் இருக்கே வேணா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடு தேவையில்லாமல் இங்கே வந்து கத்திட்டு இருக்காதான்னு சொல்கிறா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இப்படி வந்துட்டு கம்பெனியை ஓவர் டேக் பண்ணுறதுக்காக தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அங்கே சில லாயர்ஸ்லாம் கூப்பிட்டு அங்கே ஐடியா கேட்குறாங்க நீங்கள் வந்துட்டு இந்த விதிப்படி நீங்கள் வந்துட்டு உங்கள் கம்பெனி உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் அங்கே மீட்டிங்குமே நடந்துருது அங்கே வந்துட்டு அவனை அங்கே சிஓ ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இது வந்துட்டு கண்டிப்பாக நடக்கக்கூடாது இவன் கம்பெனிக்கு பொறுப்பே கொடுத்த பிறகு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து லாஸ் பண்ணியிருக்கான் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க எவிடென்ஸ் எல்லாம் கொடுத்ததுமே எல்லாருக்குமே ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிருது அப்போ நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத அதை என் பையன் இந்த கம்பெனியை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே சொல்கிறாங்க அந்த சிசிக்கு அதெல்லாம் பார்த்துட்டு பொறுக்க முடியல வேமா ஏந்திரிச்சிட்டு இவன் இந்த குடும்பத்தோட பொண்ணே கிடையாது இது வேற ஒருத்தவங்களுக்கு பிறந்தவ எப்படி வந்துட்டு இந்த குடும்பத்தோட சொத்தை வந்துட்டு இவன் வந்து பங்கு கேட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நர்ஸையுமே கூப்பிட்டு அங்கே வந்து சொல்ல சொன்னதுமே ஆமான்னு சொல்லிட்டு அந்த நர்ஸுமே ஒத்துக்குறாங்க இந்த லேடி தன்னோட குழந்தையை குப்பை தூக்கி போட போனாங்க நான் பார்த்து பார்த்துட்டேன்னு சொல்லவும் இதை கொண்டு போய் எங்கேயாச்சும் போட்டு ஆனால் வந்துட்டு இந்த விஷயத்தை பார்த்து நீ எங்கேயாச்சும் சொன்னேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்ன உயிரோட விடமாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டினாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ எனக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே மனசே உடஞ்சு போயிருது வீட்டை நம்ம ஹீரோட நடந்த எல்லாத்தையும் பத்தி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா எனக்கு வந்துட்டு யாருக்குமே அப்ப சின்ன வயசுல இருந்து பிடிக்கலையா அதனால தான் குப்பையில எரிஞ்சிட்டாங்களா பெத்தவங்களும் இப்படி தூக்க எரிஞ்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இருக்கா அப்ப திடீர்னு நம்ம ஹீரோயினோட பர்சனாலிட்டி மாறிட்டு வேமா அவங்க அம்மாவை கத்திட்டு கூப்பிடுறா எதுக்காக வந்து கத்திட்டு இருக்கேன்னு சொன்னதோ இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது நீ வந்துட்டு என்னோட அம்மாவே கிடையாதுன்னு சொன்னதோ அந்த லேடி நீ வந்துட்டு அப்படியே நினைச்சுக்கோ வெளியே போய் சொல்லிடாத எனக்கு ஹாப்பின்னு சொல்றாங்க பிறகு அங்க வந்துட்டு நீங்க இதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு பேர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னதுமே அவங்க அப்படியே வந்துட்டு வந்துட்டு ஹாப்பியா ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு அங்க ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டு என்னோட லைஃப்ல மட்டும் சந்தோஷமே இருக்காதா எல்லாமே ஏன் இப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வா நீ வெளியே போலாம் உனக்கு மைண்ட் சரியாயிருன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஒரு பர்சன் வந்துட்டு அங்க மேல புள்ளி பண்ணதுமே திரும்ப அங்க உட முடியாம போயிருது அங்க வந்து வீட்டுல அங்க படுத்துட்டு இருக்கும் போது அங்க சின்ன வயசுல நடந்த எல்லா விஷயங்களும் ஞாபகம் வந்துட்டு நிறைய பேர் சேர்ந்து புள்ளி பண்ணியிருக்காங்க அந்த சைல்டுஹுட் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு காப்பாத்திருக்கான் சோ நம்ம ஹீரோயின் அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு எந்திரிச்சிட்டு இருக்கா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்ப டாக்டர் வந்துட்டு அவங்களுக்கு சில வந்து சைல்டுஹுட் நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு தான் இப்படி பிரச்சனை ஆயிட்டிருக்கு நம்ம தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா சரியாயிரும் அவங்க சைல்டுஹுட் ஸ்வீட் கார்டை நினைக்கிறாங்களோ என்னமோன்னு சொன்னதும் உனக்கு எப்படி தெரியும் நீ தேவையான பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோ அங்க அந்த பர்சனுமே பேசிட்டு இருக்காங்க அவனுக்கு நம்ம ஹீரோயினை யாருன்னு தெரிஞ்சுக்கிடுச்சு பட் அவை வந்துட்டு அவளை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணணும்ன்ற ஐடியால தான் நம்ம ஹீரோயின்கிட்ட வந்துட்டு நான் சொல்றத நீ மட்டும் கேளு அது உனக்கு நல்லதா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க கையை பிடிச்சி பேசுனதுமே ஹீரோ வந்துட்டு கோப்பட ஆரம்பிச்சுடுறான் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவன் தேவை தேவையில்லாம நீ வந்து பேசிகிட்டு இருக்காதான்னு சொல்லும்போது நீ வந்து தேவையில்லாமல் நீ தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரெண்டு பேத்துக்குமே பயங்கர வந்து ஃபைட் நடந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு தேவையில்லாமல் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஏன் நீ ஏன் இப்படி கோவப்படுறன்னு சொன்னதும் அங்கே ஹீரோ கோவமாயிட்டு போயிடுறான் அங்க கதவுமே லாக் பண்ணிக்கிறான் நான் வந்துட்டு ஒன்னை மட்டும் தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் சொன்னதுமே வேமா பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு இப்போ அவனுக்காக வந்துட்டு ஏன் ஃபேவர் பண்ணிட்டு நீ பேசினேன்னு சொல்லிட்டு கேட்குறான் நான் வந்துட்டு எதுக்கு சண்டை போடுறீங்கன்றதுக்காக தான் பேசினேன்னு சொன்னதுமே அப்படியா அப்படின்ற சொல்ல கேட்டதுமே கிஸ் கொடுக்குறா நீ அப்போ எனக்கு ப்ரூவ் பண்ணுவியான்னு சொன்னதும் அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோயின் எதுக்காக தேவையில்லாமல் எல்லா விஷயத்தையும் ரொம்ப மனசில் எடுத்துகிட்டு கோவப்பட்டுட்ருக்கீங்க அவன் தான் என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் வந்துட்டு அவன் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டானா என்னன்னு எனக்கு தெரியலேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ அவனுக்கு தெரிஞ்சுக்கிருச்சு ஆனால் வேறு ஏதோ பிளான் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு அங்கே அவன்கிட்ட போய் சண்டை போட ஆரம்பிச்சிடான் அவன் தான் உன்னோட ஃப்ரெண்டுன்னு தெரியும்ல தேவையில்லாமல் எதுக்கு இப்போ ட்ராமா பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதுமே எனக்கு தெரியும் ஆனால் வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்லவா அவளை வந்துட்டு நாம குணப்படுத்த முடியும் ஏன்னா அவளோட லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் ட்ரீட்மெண்ட் அவளுக்கு முடியட்டும் அவள் யாரை சூஸ் பண்றான்னு பார்ப்பான்னு சொன்னதும் அதையுமே பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க பிறகு எல்லா விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா சோ நம்ம ஹீரோயினை போய் அவன் மீட் பண்ணிட்டு நான் வந்துட்டு உன்னை திரும்ப மீட் பண்றதுக்காக வந்தேன் ஆனால் நீ வந்து கிராமத்தில் வந்து தான் கேள்விப்பட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு நான் வந்து வில்லேஜில் வீடுமே வாங்கிட்டு நம்ம போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போறான் அந்த வீட பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு இந்த வீட்டில் நீ வந்துட்டு கூட சேர்ந்து கேட்டதுமே ஹீரோயின் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா அதை கேட்டுட்டாங்க ஹீரோ பின்னடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க சோகத்தில் ஒரே குத்தா குத்துறதுமே அந்த சவுண்டை கேட்டுட்டு இவங்க திரும்பி பார்க்கறாங்க பட் அங்கே நம்ம ஹீரோ காணோம் இப்போ நம்ம அசிஸ்டன்ட் பாஸ் மேடம் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் இல்லை வர வேணான்னு சொல்கிறான் சரி வர சொல்லு அப்படின்றத திரும்பவும் சொல்கிறான் நம்ம ஹீரோ ஏன் நான் பேசின எதையுமே முழுசாக கேட்காம ஏன் வந்தேன்னு சொன்னதும் நீ அதான் அவன் கூட சேர்ந்து அந்த கிராமத்தில் இருந்துக்கிறேன்னு சொன்னேன்னு சொல்லும்போது நான் இருந்துக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் ஷேங்க் இருந்தால் மட்டும் தான் இருந்துக்குவேன்னு சொன்னதுமே ஹீரோ ஹேப்பி ஆகிட்டு ஹக் பண்ணிட்டு நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டிருக்கான் இங்க மேரேஜெல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தா அவ தான் இந்த குடும்பத்தோட வந்துட்டு ஓனர் மனசுல நினைப்ப ஸோ வந்துட்டு வளர்த்தவங்களே ரொம்ப சீப்பாங்க வந்துட்டு பேசிட்டு அந்த லேடியை கடைசியில் அழுக விட ஆரம்பிச்சிடுறான் அந்த பொம்பளை பண்ண பாவத்துக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் இப்போ தான் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு அப்போ அங்கே அந்த ஜின் வர்றான் வரவுமே நீ தேவையில்லாமல் வந்துட்டு உன்னோட ஒய்ஃபை வந்துட்டு ஓவராக பேச விட்டுட்டு இருக்காது அவளை உன்னோட கண்ட்ரோலில் வையின்னு சொல்றதோ ஏன்ட்டே ஒன்றுமே இல்லை என்னமா பண்ண முடியும் எல்லாமே என் கையை மீறி போயிருச்சு அப்படின்ட்டு தான் சொல்கிறான் அப்போ அந்த ஷியாவுகிட்ட வந்து அவள் கால் பண்ணிட்டு நான் வந்து உன்னை மீட் நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க அவள் பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கும் நீ எங்கே போயிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே உங்களை மாதிரி ஒரு பிச்சைக்காரவங்கிட்ட போய் நான் இருந்துட்டு முடியுமா என்னோட லைஃபை நான் சேஃப்டியாக வச்சுக்கணும் அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது உன்ன மாதிரி ஒரு லேடிக்காக என்னோட பெத்த பொண்ணதே நான் வந்துட்டு விட்டுட்டு அசிங்கப்படுத்திட்டேன்னு கேட்டதுமே நான் தான் உங்கள் பொண்ணை வந்துட்டு கழுத்த பிடிச்சி வெளியே தானே சொல்ல மாதிரி பேசிட்டு இருக்கீங்க உங்களோட புத்தியே அதுதானேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டு இருக்கா அவங்க டென்ஷன் ஆகிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க இந்த வேலையெல்லாம் உங்கள் பொண்ணு இருக்கா பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போய் பண்ணுங்க அவள் எது பண்ணாலும் சும்மா இருப்பா நான் அப்படி இருக்க மாட்டேன் மரியாதையோட இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு போகும்போது ஜின்னி போகாத என்ன விட்டுட்டுன்னு சொல்றான் உன்கிட்ட என்ன இருக்கு உன் கூட இருக்குன்னு சொல்லிட்டு போனதும் அங்க வந்து அவங்க ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க பிறகு அவங்க ஹஸ்பண்ட போயிட்டு நான் வந்து தெரியாம தப்பு பண்ணிட்டேன் கடைசியில வந்துட்டு உங்களை பேச்ச மீறி அவளை இந்த வீட்டு மருமகளா கொண்டு தான் நம்ம பண்ண தப்புன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு வச்சிருக்காங்க எக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அங்கே மருந்து கொடுக்க வரும்போது அவங்க அம்மாவும் அவங்க பிரதருமே வந்துட்டு நடந்தது எல்லாத்துக்குமே அங்கே சாரி கேட்குறாங்க நாங்கள் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம்மா ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் பாவம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க மன்னிச்சு விட்டுறான் இப்போ உங்கள் ஃபேமிலிட்ட நீங்கள் வந்துட்டு கவலைப்பட்டு இருக்காது என் கம்பெனி வந்துட்டு உங்களை விட்டுட்டு போயிருச்சு அதை வாங்கினதே விஷயங்க தான் அந்த கம்பெனி நம்மகிட்ட தான் இருக்குதுன்னு சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எப்படியாச்சும் நம்ம கம்பெனி நல்ல விதமாக இருந்தால் ஹாப்பி தான் சொல்கிறாங்க நம்ம ஹீரோ மேரேஜ் பண்ண போகிறத அங்கே வந்துட்டு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி இருக்கு நம்ம ஹீரோயி நாங்கள் வந்து வெட்டிங் ட்ரெஸ்லாம் அங்கே போட்டு காமிச்சதுமே ரொம்ப பார்க்க நீ அழகாக இருக்குது அப்படின்றத சொல்லிகிட்டு பிறகு இந்த ஷாவுட்டா அங்கே பார்த்தா அவன் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு என்ன வந்துட்டு என்ன இப்படிலாம் உதாசனப்படுத்துகிறேன்னு சொல்லும்போது நீ வந்துட்டு காசவுக்காக தானே இப்போ ஏன்ட்ட வந்திருக்கா எனக்குன்னா தெரியாதானு சொன்னதுமே உனக்காக நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் நீ எல்லாத்தையும் எனக்காக விட்டுட்டு வரல அவன் காசு இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்திருக்கேன் நான் நினைச்சேன்னு வச்சுக்கோமே எத்தனை பொண்ணுங்க வேணாலும் என் பின்னாடி சுற்றுவாங்க உன்னோட அவசியம் எனக்கு தேவை கிடையாது நீ இந்த வீட்டில் வந்துட்டு ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருந்துக்கோ இங்கே வேணும்னு சொல்லிட்டு போனதும் அங்கே ரொம்பவே அவளுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு பிறகு அந்த டாக்டர் வந்துட்டு அவளுங்க மீட் பண்ணுறதுக்காக கூப்பிடுறான் எதுக்காக நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் வந்துட்டு அவள ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னா உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒரு மெடிசனை கொடுத்து இது அவள் காஃபியில் வந்து கலந்து கொடுத்துருங்க அவளுக்கு டூ பர்சனாலிட்டிஸ் இருக்கு அது வந்துட்டு வெளியே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது எல்லாருமே அவள் ஒரு பைத்தியம்னு சொல்லிடுவாங்க ஸோ அவளை யாரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொன்னதும் இவ்வளவு பேரு ரொம்ப ஹாப்பியாகிட் அங்கே வந்து வெட்டிங்குக்கு வந்துட்டு இருக்கா அப்போ ஜீன் உள்ளே விட மாட்டேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு அவளோட சிஸ்டர் தான் ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு டைம் வந்துட்டு சான்ஸ் கொடு நான் உள்ளே போய் அவளை பார்த்துட்டு போயிடுறேன்னு சொன்னதுமே அவனுமே வேறு வழியில்லாமல் அங்கே வந்து உள்ளே விட வேண்டியதாக இருது அப்போ நம்ம ஹீரோயின்கிட்ட போய் அங்கே ரொம்ப அப்படியே நல்லவமான்னு நடிச்சுட்டு அங்கே சாரி சொல்லிட்டு பேசுகிறா நம்ம ஹீரோயினுக்கு அங்கே காஃபிலாம் வந்ததுமே நான் வந்துட்டு இப்போ ஊதி தரேன் ரொம்ப சூடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் அந்த மெடிசனையுமே அவள் கலந்து கொடுத்து எனக்கு வெட்டிங்காக நம்ம ஹீரோயின் கிளம்பி வெளியே வந்துட்டு இருக்கும்போது அந்த வளத்தமாக வந்துட்டு நான் இருபது வருஷம் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கேன் பெரிய பணக்காரங்க கிடச்சதும் என்ன கழட்டி விட்டுட்டியான்னு சொல்லிட்டு அந்த லேடி கோவப்பட்டு கத்துனதுமே நம்ம ஹீரோயினோட அந்த செகண்ட் பர்சனாலிட்டி வெளியே வந்துடுது தேவையில்லாம நீ வந்துட்டு பேசிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ வந்துட்டு என்னை கொடுமை தான் படுத்தின நான் கண்டிப்பாக உன்னை சும்மா மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா திரும்ப அந்த பர்சனாலிட்டி வெளியே வந்துட்டு ஐயோ அம்மா உங்களுக்கு என்ன நடந்துச்சு நானாக இப்படி பண்ணிட்டேன் சாரிமானு சொல்லிட்டுருக்கா இப்படியே மாற்றி மாற்றி அங்கே வந்துட்டு அவர் ரியாக்ட் பண்ணவுமே எல்லாருமே அங்கே பார்த்துட்டு பயந்து போயிடுறாங்க என்ன வந்துட்டு பைத்தியமான்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் ரொம்ப வைரல் ஆனதுமே கம்பெனியில் கூப்பிட்டு வச்சு நம்ம ஹீரோ உங்கள் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க நீ வந்துட்டு ஒரு பெரிய ப்ரெசிடென்ட் பொசிஷனில் இருக்கவே இப்படி பைத்தியத்தை போய் மேரேஜ் பண்ணுவியா நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவுக்குமே எதுவுமே செய்ய முடியல அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அவளுக்கு வந்துட்டு சரியாக இருன்னு சொல்கிறான் பட் யாருமே வந்துட்டு எதுவும் கேட்க மாட்டாங்க சேல்ஸ் எல்லாமே ரொம்ப டவுன் ஆகுதுன்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க பிறகு நம்ம ஹீரோயின் ஏன் ஹீரோ விட்டு போகிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கா நீ வில்லேஜுக்கு என் கூட வந்துடு இங்கே யாருமே ஒன்று பண்ண மாட்டாங்கன்னு அங்கே அவனுமே ஓகேன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கான் ஹீரோ அதை பார்த்துட்டு ரொம்ப கவலை ஆயிட்டு ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணிட்டு நான் வந்துட்டு இப்போ திரும்ப கிராமத்துக்கே கிளம்ப போகிறேன் நான் இங்கே வந்திருக்கவே கூடாது வந்துதான் எல்லோரும் லைஃபுமே வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபைனலாக நான் அப்பாவை பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போகிறா அங்கே வந்துட்டு அவர் சோகமாயிட்டு கிளம்பும் போது அங்கே பார்த்தா அவங்க அப்பா நீ நில்லுமான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு கடைசியாக அவருக்கு முழிப்புமே வந்துருது அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிடறாங்க எல்லாருமே அப்பா அவர் நீ யாரோட பொண்ணாவேனாலும் இருந்துட்டு போகல ஆனால் வந்துட்டு நான் சின்ன வயசுலேருந்து உன்னை வளர்த்துவேன் எனக்கு நீ தான் பொண்ணு அப்படின்றத சொன்னதும் அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம ஹீரோயின் ஃபைனலாக நான் போய் மீட் பண்ணிட்டு வில்லேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவனை மீட் பண்ண போகும்போது அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துட்டுருக்கு நம்ம ஹீரோ வந்து நீங்கள் அவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த கம்பெனியில் பிரசிடண்ட்டாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களேன்னு கேட்டதும் எனக்கு பிரசிடண்ட்டாக இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது எனக்கு அவளோட ஒய்ஃப் ஹஸ்பண்டாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு இருக்கான் இவனா பைத்திமானு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே போகும்போது வேணும் அந்த டாக்டர் வந்து மயக்க மருந்து வச்சு அவளை அங்கேருந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறான் அவளை கட்டி போட்டு வச்சிட்டு நீ வந்துட்டு இப்போ தேவையில்லாமல் வந்து இருக்காத நான் இப்போ உனக்கு இன்ஜெக்ஷன் போடுறேன் எந்த வந்துட்டு பேர்ஸ்னாலிட்டி அவன் மேலே ரொம்ப பைத்தியமாக இருக்கும் அதை அப்படியே மறைஞ்சு போயிடும் நீ வந்துட்டு என்ன மட்டும் தான் லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவன் தான் உண்மையிலேயே ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான் பிறகு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சதுமே நம்ம யார் எங்கே இருக்கோன்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு நம்ம ரெண்டு பேரும் வில்லேஜில் இருந்துட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு கட்டுக்கதை கத்திட்டு பேசிகிட்டு இருக்கான் அவட்ட க்யூட்டாக இருக்க மாதிரிலாம் பிஹேவ் பண்ணதும் நம்ம ஹீரோயினுக்கு அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அவளை போய் எங்கள் கிஸ் பண்ண அவன் போயிட்டிருக்கான் அதுக்கு இங்கே நம்ம ஹீரோ எங்க வந்து கேட்டதும் கேட்டும் அவ தானே மீட் பண்றதுக்காக வந்தான்னு சொன்னதும் அவ என்னை பார்க்க சொன்னதுமே அவங்களுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாக போயிருது பிறகு நம்ம ஹீரோன் பக்கத்தில் க்ளோஸ் ஆனதுமே நீ முதல் தள்ளிப்போ நான் வந்து எங்க தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் நீ என்ன ஏமாத்துறையான்னு சொல்லிட்டு கேட்டதும் இவ்வளோ மெடிசன் கொடுத்து உனக்கு இன்னமே அவன் மைண்டில் இருக்கானு சொல்லிட்டு அங்க போர்ஸ் பண்ணிட்டு அவ்வளவு அங்கே கட்டி போட்டு வச்சு விடறான் இப்ப நான் வந்துட்டு உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன் இதுக்கப்புறம் எப்பயுமே உனக்கு அவன் ஞாகம் வரமாட்டான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோமே அங்கே வந்து கிட்டக்கு நான் இவ்வளோ சும்மா உடம்பு மாட்டேன் ஆல்ரெடி இவளுக்கு பாய்சன் கொடுத்துருக்கேன் இவளுக்கு வந்துட்டு நான் மாற்று மருந்து கொடுக்கணும்னா அங்கே ஒரு யோசி வச்சுருக்கேன் பார்த்தியா அதை உன் கையில் எடுத்து நீயாவே போட்டுக்கோ அப்படின்னா தான் வந்துட்டு இவளை நான் வந்துட்டு சும்மா விடுவேன் இல்லைனா வந்துட்டு இவன் செத்து போயிடுவான்னு சொல்லுது நம்ம ஹீரோ அவளை காப்பாற்றுறதுக்காக தன்னை தானே இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறான் அவனுக்கு அப்படியே மயக்கமாக இருது கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு கார்ட்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டு இவளையுமே காப்பாற்றி அவனை போலீஸில் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போயிட்டாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டலில் முடி போகிறபோது எங்கே என்னோட ஹஸ்பண்டான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான் அவன் வந்துட்டு ரொம்ப சீரியஸாக இருக்கான்னு சொன்னதுமே எங்கள் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் தேட்டருக்கு வெளியே போயிட்டு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப நேரம் ஆப்ரேஷன் நடக்குது கொஞ்ச நேரம் கழிச்சப்ப டாக்டர் வந்துட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க எப்படியோ ஒரு வழியும் அவரை காப்பாத்தியாச்சுன்னு சொன்னதும் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின்மே வீட்டுக்கு வர்றாங்க அப்போ என்னோட சிஸ்டர் இல்லாமல் உன்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது போலேன்னு சொல்லிட்டாங்க அங்கே ஜின்மே வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் சீனில் நம்ம ஹீரோயின்ட்டு அந்த செகண்ட் பர்சனாலிட்டி நான் இதுக்கப்புறம் உங்க கூட சேர்ந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா எல்லாருமே உன்னை புள்ளி பண்ணுறாங்கன்றவசம் இந்த கேரக்டர் இருக்க வேண்டியதாச்சு நான் இப்போ உன்னை விட்டுட்டு போகிறேன் நீ தைரியமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னதும் இல்லை நீ எங்கேயே விட்டுட்டு போக வேணாம் எப்பையும் நீ என் கூடவே இரு அப்படின்றத அவன் சொல்கிறான் பிறகு நம்ம ஹீரோவை போய் மீட் பண்ணிட்டு நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா வந்துட்டு எந்த ஒரு பர்சனாலிட்டி இருந்தாலுமே அந்த ரெண்டு பர்சனாலிட்டியுமே ஒன்று மட்டும்தான் இந்த உலகத்துல ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அதை கேட்டிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருது ஹீரோமே அப்படின்னா என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டதுமே ஆமான்னு சொல்றான் ஓகே இப்படியே வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருச்சு வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை கைஸ்